Hi friends, welcome to my channel. This is your Dreams Make Cooking. In this video, we will talk about a super lunchbox recipe. Channa and Vandi Ullakalangavachi, a super gravy. Vanga, Yepti Selangra, video clapi paklam. First, kada heat panikonga, adla or 4 tablespoon alavuka oil vitukonga. Oil heat anadum, or a spoon alavuka and the soma potukonga. 2 gram potukonga. Or an alangi, melagu. அடுத்து ஒரு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு ஏலக்காய் இது போட்டுட்டு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம போட்ட மசாலா எல்லாமே ஆயிலில் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சன்னா மசாலா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது அது சேர்க்காமலே இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து இதை மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க எப்பொழுதுமே வந்து மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் வாட்டர் சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 150 கிராம் அளவுக்கு சன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன் அதோட சேர்த்து ரெண்டு உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸி அண்டு ரொம்பவே வந்து ஹெல்த்தியும் கூட ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி தக்காளி வதக்கும் போது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இது குக் ஆகட்டும் அதுக்குள்ளே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன் ஸோ அதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் தேங்காயோட ஒரு 4-5 முந்திரி சேர்த்தும் அரைச்சிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி முந்திரி சேர்க்கலை ஸோ அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாப்பாடு எதுக்கு வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சன்னா உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்து விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா ட்ரீம்ஸ் மே குக்கிங் உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ